சில பேர் இருக்காங்க இந்த இடஒதுக்கீடால் படித்து ஐபிஎஸ் எல்லாம் படித்து வேறு மாநிலத்திலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி அவங்களோட நின்று அந்த பக்கம் நின்று என்னத்துக்கு யார் என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு கூட தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் பேசுகிறாங்க பாரு, நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி, 1940 உருவான கல்லூரி, 1952 பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி, அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஐபிஎஸ் படித்தது நாங்கள் தான் காரணங்கிறோம், அதெல்லாம் பொய்யுங்க. ஆனால் நான் அரசியல் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம், அதை பற்றி எனக்கு தெரியாது. பொறியியல் படித்ததை பற்றி, எம்பிஏ படித்ததை பற்றிலாம் தெரியாதுங்க. நானும் உங்கள் வீட்டு பிள்ளையை போல், உங்கள் பிள்ளை எப்படி நீங்கள் ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்கள் ஆட்டுடைய வயிற்றில் குட்டி இருக்கும் பொழுதே, சினையாக இருக்கும் பொழுதே, அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்தில் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டு தான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க. நானும் உங்களை போல் வருவோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் பையன் இங்கே வந்து பேசுவான், பொண்ணு வந்து பேசுவான். நான் பொறியியல் படித்தது, எம்பிஏ படித்தது, ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்கள் காரணமானு தெரியல, தமிழக அரசியல் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். திமுக என்கின்ற நாச சக்தி தான் என்னை போன்ற மனிதர்கள், உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாசத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும், குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன். விபூதி எங்க அடிக்கிறாங்க பாரு, எங்க அடிக்கிறாங்க பாரு. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம்ன்றவாங்க.